வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்கான சட்டத்தை தயார்படுத்துங்கள், அரசிடம் சுமந்திரன் வேண்டுகோள். இலங்கையில் கொரோனா வைரஸினால் மேலும் 198 உயிரிழப்புகள் பதிவு. யாழ்ப்பாணத்தில் மேலும் 5 கொரோனா தொற்றினால் பலி. வடக்கில் 93 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி. ஜாலில் தனியார் வங்கியின் பிரதான கிளையில் பணியாற்றும் 12 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. மாகாண சபை தேர்தலுக்கான சட்டத்தை தயார்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவது கடினம் என்ற நிலையில், நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததும் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடாக இதனை மேற்கொள்ளுமாறு அவர் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலுக்கு முன்னரே தேர்தல் முறைமை குறித்து பேச்சுகள் தொடங்கப்பட்ட போதும் அதற்கு பின்னர் இரு தேர்தல்கள் இடம்பெற்றமையை எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டுமென வலியுறுத்திய அவர், தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரில் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிப்பது உகந்த விடயம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மாகாண சபை தேர்தல் சட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு தன்னால் முன்வைக்கப்பட்ட இரண்டு மார்க்கங்களில் ஒன்றினூடாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸினால் மேலும் 198 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா வைரஸ்னால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 7948 அதிகரித்துள்ளது. 119 ஆண்களும் 79 பெண்களுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 30 வயதிற்கு குறைவான ஆணொருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 4483 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4768 அதிகரித்துள்ளது. இவர்களில் 348930 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில், தொற்றுக்கு உள்ளான 50890 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த 5 பேரின் சடலங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலேயே கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த யாழ்ப்பாணம் மருதடி லேனைச் சேர்ந்த 75 வயதுடைய பெண் ஒருவரும், சங்கானையைச் சேர்ந்த 79 வயதுடைய ஆண் ஒருவரும், சாவகச்சேரியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஆண் ஒருவரும், சுன்னகத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய ஆண் ஒருவரும், கொக்கிவிலைச் சேர்ந்த 82 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கோவிட் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். வடக்கில் 93 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜால் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் 528 பேருடைய பிசிஆர் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருந்த நிலையில் 93 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தில் 72 பேருக்கும், மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 27 பேருக்கும், ஜால் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 20 பேருக்கும், கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 9 பேருக்கும், ஜால் போதனா வைத்தியசாலையில் 9 பேருக்கும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 2 பேருக்கும், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 2 பேருக்கும், சங்கானி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 2 பேருக்கும், பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒருவருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் 3 பேருக்கும், வெளியோயா சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 13 பேருக்கும், வவுனியா சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 8 பேருக்கும், வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் 5 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 3 பேருக்கும், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் 3 பேருக்கும், 3 முறிப்பு தனிமைப்படுத்த நிலையத்தில் ஒருவருக்கும் நேற்றைய தினம் தொற்று உறுதியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கியின் பிரதான கிளையில் பணியாற்றும் 12 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய வங்கி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த கிளையில் பணியாற்றும் 40 உத்தியோகத்தர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு நிரந்தர கடமையாற்றுபவர்கள் தவிர வேறு கிளைகளில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களை கடமைக்கு அமர்த்தி உரிய சுகாதார நடைமுறைகளின் கீழ் கிளையின் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கலாம் என பொது சுகாதார பரிசோதகர் பாவண்ணா சஞ்சீவன் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். குறித்த வங்கியின் யாழ்ப்பாணம் பிரதான கிளையில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள், சுத்திகரிப்பு தொழில் என 34 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களில் சுத்திகரிப்பு தொழிலாளி ஒருவர் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்றுமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் நகர்பகுதியில் அமைந்துள்ள உலக தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் தமிழல்ல சட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளது.
குறித்த நிகழ்வு பண்பாட்டு அடிப்படையில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாவீரர் நினைவாலய நுழைவாயில் மற்றும் வணக்க தலங்களிலிருந்து காவிவரப்பட்ட அடிக்கற்களும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித மண்ணும் கட்டிடத்திற்கான அத்திவார பகுதியில் வைக்கப்பட்டது. பொதுச்சுடர் இகைச்சுடர் தேசிய கொடி ஏற்றல் அகவணக்கங்களுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் மாவீரர் குடும்பங்கள், போராளிகள், தேசிய செயற்பாட்டாளர்கள், தேசிய விடுதலையை நேசிக்கும் மக்கள், உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் என பல நூறு பேர் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 10,000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொதியை தெரிவு செய்யப்படும் சிலருக்கு மாத்திரமே வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் விடுத்த ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனாவிற்கு மத்தியில் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கும் நாட்டு மக்களின் நிவாரணப் பொதிக்கு கட்டுப்பாடு விதிக்கும் அரசாங்கத்தின் அமானுஷத் தன்மையை புரிந்து கொள்ள முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் கழுத்தை இறுக்கியேனும் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் அரசாங்கம் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களிடம் பழிவாங்க தொடங்கியுள்ளதென சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவினால் மூடப்பட்டுள்ள ஏனைய நாடுகளில் தமது மக்களுக்கு நிவாரணப் பொதிகளை வழங்கி உதவி செய்து வரும் நிலையில் இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கி வரும் நிவாரணப் பொதிகளை இல்லாது செய்வதாக சஜித் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை பாரியளவு அதிகரித்துவிட்டு நாட்டு மக்களை அர்ப்பணிப்பு செய்து தருமாறு அரசாங்கம் கோருவது வேடிக்கை என அவர் மேலும் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் விடுத்துள்ளார். ஆசிரியர் அதிபர் வேதன பிரச்சினை தொடர்பான அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கை தொடர்பில் அவதானிப்புகளை முன்வைப்பதற்கு முன்னதாக கல்வி அமைச்சர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய இன்று அல்லது நாளை கல்வி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் பணிகளை முழுமையாக சுகாதார தரப்பினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது உருவாகியுள்ள 4வது கோவிட் அலையை முகாமைத்துவம் செய்வதற்கு நாடு முடக்கப்பட்டுள்ளது. முடக்கத்தின் போது தனிநபர் இடைவெளியை 90% பேணுவதால் மாத்திரமே அதன் பயனை பெற வேண்டும். ஆனால் தற்போது 90% தனிநபர் இடைவெளி பேணப்படவில்லை. எனவே தடுப்பூசி வழங்கும் பணிகளை முழுமையாக சுகாதார தரப்பினரிடம் ஒப்படைத்துவிட்டு போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கண்காணிக்கும் அதிகாரிகள் அது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் தொற்று நீக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அறிய முடிகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது. இதுவரையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 15 மரணங்களும் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட ஊடகமய ஊடகவியலாளர்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் பொது இடங்கள் மற்றும் போலீஸ் நிலையம் மற்றும் தனிமைப்படுத்தலுக்குள்ளாகி மீண்ட வீடுகளுக்காக தொற்று நீக்கி விசிரப்பட்டது. மக்களின் நலன் கருதியும் கொரோனா தொற்றிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் பாரிய அளவில் சேவை செய்யும் சுகாதாரத்துறையினருக்கு தாமும் ஒரு கை கொடுக்கும் முகமாகவும் நேற்றைய தினம் குறித்த தொற்று நீக்கும் பணியில் ஈடுபட்டதாக குறித்த ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கு தனது சொந்த பணத்தை உதவித்தொகையாக அன்பளிப்பு செய்ய வர்த்தகர் ஒருவர் முன் வந்துள்ளார். களனி பிரதேசத்தைச் சேர்ந்த மஞ்சுளா பெரேரா என்ற வர்த்தகரே தனது சொந்த நிதியிலிருந்து சுமார் 2.5 கோடி ரூபாயை மக்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளார். ஒருவருக்கு தலா 1,000 ரூபாய் வீதம் அவர் வழங்கியுள்ளார். நாகின பிரதேசத்தில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவரிடம் பண உதவி பெற மக்கள் கூட்டமாக வந்து பெற்றுக் கொண்டனர்.